நேயர்களுக்கு வணக்கம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பாசுரம் 13வது பாசுரம். நேற்றைய பாசுரத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டாளோடு சேர்ந்து அந்த கன்னியர் எல்லாம், ஆயர்குல கன்னியர் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணை எழுப்ப செல்லுகின்றார்கள். அவள் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றாள், பேருறக்கம் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். அவளுடைய இல்லத்திலே கன்றுகளை எல்லாம் உரிய நேரத்திலே எருமைகளோடு சென்று அவிழ்த்து விடாத காரணத்தினால் அவற்றுக்கு பாலூட்டுகின்ற நேரம் வந்தும் கூட அந்த நேரத்திலே அந்த கன்றுகளை அவிழ்த்து விடாததால் அந்த தாய் எருமைகள் எல்லாம் அவற்றை நினைந்து பால் சொரிகின்றன. அந்த பால் எல்லாம் அந்த பெண்ணினுடைய முற்றத்திலே சேராக தேங்கி இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் அங்கே நின்று கொண்டு முகில்வண்ணன் பெயரை எல்லாம் பாடிக்கொண்டு அவளை எழுப்பினார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு வருகின்ற இந்த பாசுரத்திலே இந்த பெண் எப்படி உறங்குகின்றாள், இவளை எப்படி எழுப்புகின்றாள் ஆண்டாள் என்று நாம் பார்க்கலாம். வாருங்கள் நேயர்களே. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. இங்கேயே இந்த பெண்ணோட வீட்டுக்கு வராங்க. வந்தாக்கா இவளும் என்ன செய்யறா, பேருறக்கத்திலே தான் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். இங்கேயும் வந்து என்ன செய்கின்றார்கள், இந்த பரந்தாமனுடைய அரிய பெரிய செயல்களை எல்லாம் இவர்கள் பாடி புகழ் பாடி துதிக்கின்றார்கள். பகாசுரன் என்கின்ற அரக்கனை அவனுடைய அழகை இரண்டாக பிளந்து அழிக்கின்றான் இந்த கண்ணபிரான். அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. பறவையினுடைய வடிவிலே வந்த பகாசுரனை அழித்த இந்த இறைவனை பொல்லா அரக்கனை, பொல்லாங்கு செய்த அரக்கனை, ஏற்கனவே பார்த்தோம் தென்னிலங்கை கோமானை அப்படின்னு பார்த்தோம், அதாவது இலங்கீஸ்வரன் ராவணனை, இங்கே பொல்லா அரக்கன் என்று சொல்லப்படுகின்றவன் ராவணன் தான். அந்த பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, 10 தலைகள் ராவணனுக்கு உண்டு என்று சொல்வது உண்டு. அப்படி 10 தலைகளையும் கிள்ளி எடுத்து அவனை அழித்தவனை கீர்த்திமை பாடி போய், அவனுடைய புகழையெல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு எங்களோடு வந்த அத்தனை பேரும் என்ன செய்தார்கள், எல்லோருமே நீராடுவதற்காக, பாவை நோன்பு இருப்பதற்காக, நீராட்டலுக்காக அந்த நீராட்டும் துறைக்கு, நதிக்கரைக்கு சென்று விட்டார்கள். நாங்கள் ஒரு சிலர் மட்டும் வந்திருக்கின்றோம் உன்னை எழுப்புவதற்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பெண் கேட்கின்றாள், சரி என்ன இப்போ வந்து விடியல் வந்துருச்சா, பொழுது விடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவங்க சொல்றாங்க பாருங்க, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான். வெள்ளி எழுந்து, வெள்ளி என்கின்ற அந்த நட்சத்திரமானது எழுந்து வந்து விட்டது, வியாழம் உறங்கிற்று. இங்கே கிழமையை குறிப்பிடவில்லை, அதாவது வியாழக்கிழமை மறைந்து போனது, வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது என்பதை சொல்லுவதாக இல்லை. வியாழன் என்கின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கின்றது, அந்த நட்சத்திரமானது மறைந்து விட்டது, அது இரவிலே வருகின்ற நட்சத்திரம், அது உறங்கிற்று, அது மறைந்து விட்டது. இப்பொழுது வெள்ளி எழுந்து, வெள்ளி என்கின்ற நட்சத்திரமானது விடியலிலே வைகரையிலே வருகின்ற வெள்ளி என்கின்ற அந்த நட்சத்திரம் வானிலே தெரிகின்றது நீ பார். இந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்ற ஒரு செய்தியை, இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக வைத்துத்தான் இந்த வெள்ளி வியாழன் என்று சொல்லப்படுகின்ற வானியல் அறிவானது, இந்த வானியல் அறிவானது 8ஆம் நூற்றாண்டிலே வந்தது, அதற்கு முன்னால் இல்லை என்று ஒரு கருத்து நிலவி வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வைத்துத்தான் ஆண்டாளினுடைய அந்த காலம் கூட 8ஆம் நூற்றாண்டு என்று ஒரு ஆய்வை ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்படி வெள்ளி எழுந்தது, வெள்ளி என்கின்ற நட்சத்திரம் எழுந்து வானிலே தெரிகின்றது பார், வியாழம் என்கின்ற நட்சத்திரம் மறைந்து விட்டது பார். அது மட்டும் கிடையாது, சரி அது மட்டும் சொல்லியும் கூட அவள் பேசாமல் இருக்கின்றாள், இந்த ஆதாரம் போதாதோ என்று புல்லும் சிலம்பினகான், ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற இதிலெல்லாம் கூட நிறைய இடத்துல புல்லும் சிலம்பினகான் என்று சொல்லிக்கொண்டேதான் வந்தார்கள். அப்படித்தான் இங்கேயும் சொல்லுகின்றார்கள், புட்கள் எல்லாம் பறவைகள் எல்லாம் விதவிதமான ஒலிகளை எழுப்புகின்றன. இரவு நேரத்திலே பறவைகள் அவ்வளவாக ஒலி எழுப்புவது கிடையாது, 1-2 ஆந்தைகள் கோட்டான்கள் போன்ற பறவைகள் வேண்டுமானாலும்
ஒலி எழுப்பலாம், மற்ற பறவைகள் எல்லாம் அடங்கி இருக்கும். ஆனால் இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும்? வைகரை வந்து விட்டால் இரை தேடுவதற்காக அவை கூட்டை விட்டு தாம் தங்கியிருக்கின்ற இடங்களை எல்லாம் விட்டு எழுந்து பறந்து செல்லும், ஒலித்து கொண்டு பறந்து செல்லும். அப்படி புல்லும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் செவ்வரி ஓடிய கண்களை உடைய பெண்ணே, பறவைகள் எல்லாம் கூட எழுந்து ஒலி எழுப்பி கொண்டு இறை தேட புறப்பட்டு விட்டன. நீ இந்த வைகரை பொழுதிலே நீராட்டுத்துறைக்கு வந்து என்ன செய்ய வேண்டும்? குள்ள குளிர குடைந்து நீராடாதே. அதாவது ஆற்றிலே நீராடுகின்ற ஒரு வகை. எப்படி நீராடுவது என்பது ஒரு குளத்திலோ ஒரு பெரிய ஏரியிலோ ஒரு நதியிலோ எப்படி நீராட வேண்டும் என்பதையும் இங்கே ஆண்டாள் நமக்கு அழகாக சொல்லுகின்றாள். பாருங்கள், குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டுமாம். அதாவது முழுகி, குள்ள என்று சொன்னால் முழுகி, முழுவதுமாக முழுகி எழுந்து, குளிர உடல் மட்டும் குளிர வேண்டாம், உள்ளமும் சேர்ந்து குளிரும்படியாக குடைந்து நீரிலே திளைத்து, அந்த நதி நீர்நிலைகளிலே திளைத்து நீராடாமல். அப்படி நீராடுவதே ஒரு பெரிய அலாதியான ஒரு சுகம். அதை அனுபவிக்காமல், அப்படி ஒரு நீராட்டலை செய்யாமல் பள்ளி கிடத்தியோ இன்னும் கூட நீ படுத்து கொண்டே இருக்கின்றாயோ? பாவாய், பாவை போன்ற அழகுடைய பெண்ணே, பாவை நோன்பிற்கு எழுந்து வந்துவிடு என்று சொல்லுகின்றாள். அதோடு நல்ல நாள் இன்றைக்கு ஏற்கனவே பார்த்தோம், மார்கழி மாதம் முழுவதுமே இறை பக்தி செய்வதற்கு, இறை தொண்டு செய்வதற்கு, இறைவனுடைய திருநாமங்களையெல்லாம் பாடிக்கொண்டு இறை வழியிலே நடப்பதற்கு ஒரு உகந்த மாதம் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட நல்ல நாளிலே கள்ளம் தவிர்த்து, அதாவது இந்த பெண் என்ன செய்கின்றாளாம், இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. உறக்கம் அவளுக்கு கலைந்து விட்டது. இருந்தாலும் கூட எழுந்து வருவதற்கு சோம்பலாக இருக்கின்ற காரணத்தினால் உறங்குவது போல நடித்து கொண்டிருக்கின்றாள். அதனால்தான் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய், உன்னுடைய கள்ளத்தனத்தை பொய்த்தனத்தை விட்டுவிட்டு எங்களோடு வந்து நீ பாவை நோன்பு இருப்பதற்காக, பாவை நோன்பை நோற்பதற்கு, நீராடுவதற்கு, நதிக்கரைக்கு செல்வதற்கு எங்களோடு வந்து கலந்து கொள். ஏற்கனவே எல்லோரும் பாவைக்களம் புக்கார், பாவை நோன்பு இருப்பதற்காக அந்த களத்துக்கு எல்லோரும் சென்று விட்டார்கள். எங்களோடு வந்த கன்னியர்கள் எல்லாம், வெள்ளி நட்சத்திரம் வானிலே வந்து விட்டது, வியாழம் என்கின்ற நட்சத்திரம் இரவிலே வருகின்ற நட்சத்திரம் மறைந்து விட்டது, பறவைகள் எல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றன, இறை தேட புறப்பட்டு நீ இன்னும் நீராட்டுக்கு வராமல், உள்ளம் குளிர இதயம் குளிர, உள்ளம் குளிர உடல் குளிர குடைந்து நீராடி மன தூய்மை அடைவதற்கு முயலாமல் உறங்கிக் கொண்டிருப்பதே எந்த வகையிலே நியாயம் என்று இங்கே ஆண்டாள் வினவி அந்த பெண்ணை எழுப்புகின்றாள். இங்கே ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். அதாவது இங்கேயும் ராமாவதார செய்தி இந்த பாசுரத்திலும் சொல்லப்பட்டது, பொல்லா அரக்கனை பொல்லாங்கு செய்தவன், அதாவது பிறன்மனை நயந்தவன், சீதா பிராட்டியை நயந்து கவர்ந்து சென்றவன், அதனால் அவனுடைய 10 தலைகளையும் ஒரு தலை இருந்தாலே அந்த ஒரு தலை வைத்து கொண்டு படுகின்ற அந்த இன்னல்கள் மிக அதிகம். 10 தலை இருந்தும் கூட, 10 தலை ராவணன், 10 தலைகள் இருந்தால் அவனுக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கும்? இன்னொரு வகையாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தலையிலே இருக்கின்ற அறிவு போதாது என்று 10 தலைகளும் கொண்டவன் இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த பண்பு மீறிய செயலானது அவனுக்கு வந்துவிட்டது. 10 தலை இருந்தும் கூட அவன் அறிவுக்கு உகந்த ஒரு செயலை செய்யவில்லை என்பதை இங்கே ஆண்டாள் சுட்டுவதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ராமாவதாரத்திலே ராமனாக வந்து இந்த பரந்தாமன் அந்த பொல்லாத அரக்கனை கிள்ளி கலைந்தான், 10 தலைகளையும் கிள்ளி எரிந்து விட்டான். அவனுடைய புகழையெல்லாம் பாடி நோன்பு நோற்பதற்காக எல்லோருமே, எங்களுடன் வந்த கன்னியர் எல்லாம் நீராட்டுத்துறைக்கு சென்று விட்டார்கள். வெள்ளி எழுந்து விட்டது, வியாழம் உறங்கி விட்டது, பறவைகள் எல்லாம் புறப்பட்டு விட்டன. ஆனால் குள்ள குளிர குடைந்து நீராடி நாமும் கூட சென்று அவர்களோடு கலந்து அந்த பாவை நோன்பை இருக்கலாம், உடனே எழுந்து வா என்று சொல்லுகின்றாள். கள்ளம் என்று சொன்னால் நாம் இங்கே திருட்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். திருட்டு என்பது பிறர் பொருளை, பிறருடைய உடைமைகளை திருடுவது மட்டும் திருட்டு கிடையாது. என்ன என்று கேட்டால், இன்னொரு திருட்டும் இருக்கிறது, நேர திருட்டு. அதாவது காலத்தினுடைய அருமை கருதி காலத்தை வீணாக்க கூடாது என்று நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பதையெல்லாம் ஒரு புதிய ஒரு உவமையினால் இங்கே ஆண்டாள் சொல்லுகின்றாள். அதை திருட்டு என்று சொல்லுகின்றாள். அதாவது உரிய நேரத்திலே உரியதை செய்யாமல் காலம் கடத்துவது, காலத்தை வீணாக்குவது. காலம் பொன் போன்றதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அப்படி காலத்தை வீணாக்குவது கூட திருட்டுக்குத்தான் சமம் என்று இங்கே
சொல்லுகின்றாள் ஆண்டாள். அந்த ஒரு புதிய செய்தியோடு இன்றைய பாசுரத்தை நாம் நிறைவு செய்யலாம் நேயர்களே. நாளைக்கு நாம் அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு 143 வாழியே, உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.